எல்லாருக்கும் வணக்கம் என்பா. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஃபைனான்ஸ் அப்ளிகேஷன். எந்த அப்ளிகேஷனில் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பர்சனல் லோன் எடுக்க முடியும், அதாவது 5 மினிட்ஸில் எடுக்க முடியும். எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி லோன் எடுக்கிறது, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதாவது இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ், யாரெல்லாம் லோனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம், இந்த பர்சனல் லோன் செக்மெண்ட்டில் பெஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு கூட இந்த ஐபிஎல் ஃபைனான்ஸ் ஆப்பை வந்து சொல்லலாம். ஓகேங்களா, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்ன்பா, காயின் டிசிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் வந்து வாங்க முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த அப்ளிகேஷனில் எல்லா மோஸ்ட்லி எல்லா காயின்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிட்காயின், எத்தீரியம், ஷிபாயினு இந்த மாதிரி நிறைய காயின் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தேவையான காயின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷன்லேருந்து வாங்கிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷனில் 19 ஜனவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெர் ரெஃபரலுக்கு 300 ரூபா வந்து தந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கான எத்தீரியம் வரும். ஸோ அந்த எத்தீரியமை நீங்கள் வந்து ஈஸியாக சேல் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து வித்ட்ரா எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, மறக்காமல் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ 300 ரூபா நீங்கள் ஒரு 3 இல்லை 4 ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிங்கன்னா 4000 ரூபா ஈஸியாக கிடச்சிடும். இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 100 ரூபாய்க்கும் இல்லை 200 ரூபாய்க்கும் உங்களுடைய இந்த காயின் டிசிஎக்ஸ் அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கிரிப்டோ காயின் வந்து பை பண்ணுறதோ இல்லை செல் பண்ணுறதோ ஏதாச்சும் வந்து பண்ணணும். ஒரு ட்ரேட் அட்லீஸ்ட் வந்து பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த 300 ரூபாய் வரும். ஓகேங்களா, ஸோ இதை தெரிஞ்சிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம், நல்ல அப்ளிகேஷன். ஸோ அந்த 300 ரூபா வச்சு நீங்கள் வந்து வேறு காயின்ஸ் கூட வந்து ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆர்பிஐ அப்ரூவ்டு தான். ஐபிஎல் ஃபைனான்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஓனாக நடத்தக்கூடிய ஒரு என்பிஎஃப்சி. ஓகேங்களா, 4.3 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். அதை 100,000 மேற்பட்ட டவுன்லோட்ஸ். இந்த அப்ளிகேஷனில் மொத்தமாக நீங்கள் நிறைய தேவைகளுக்கு லோன் வந்து அப்ளை பண்ணலாம். பில் பேமெண்ட், ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஸ்கூல் ஃபீஸ், ஹாலிடே ட்ராவல், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ரெண்ட் பேமெண்ட், இந்த மாதிரி எல்லா விதத்துக்கும் நீங்கள் வந்து லோன் அப்ளை பண்ணலாம். 10,000 to 50,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து அப்ரூவலும் வாங்க முடியும், அதாவது லோன் டிஸ்பர்சலும் பண்ண முடியும். ஓகேங்களா, வித்தின் 5 to 10 மினிட்ஸ் ஸோ அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஒரு சிலருக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும். நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம வெப்சைட்டில் இந்த அப்ளிகேஷன் பற்றி A to Z எல்லா டீட்டெயிலும் நான் வந்து எழுதியிருப்பேன். ஓகேங்களா, இந்த வெப்சைட்டில் வந்து நான் என்னென்ன எழுதியிருப்பேன்னா யாரெல்லாம் லோன் எடுக்கலாம், ஸோ எதுக்காக வந்து லோன் இந்த அப்ளிகேஷனில் வந்து மோஸ்ட்லி வந்து கேட்குறாங்க, ஸோ எவ்வளோலேருந்து எவ்வளோ வரைக்கும் வந்து லோன் வந்து வேரியஸ் ஆகுது, நம்ம எவ்வளோ வந்து நார்மலாக எடுக்கலாம், அதுக்கப்புறம் லோன் வந்து கட்டலை அப்படின்னா என்ன ஆகும், இப்போ நீங்கள் வந்து லோனுக்கு வந்து 50,000 வந்து அப்ரூவல் ஆகுது அப்படின்னா நான் அதில் வந்து கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் வந்து அப்படியே இருக்குது அப்படின்னா அதுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கும் வந்து டவுட்ஸ் எல்லாமே போகும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள், நான் வந்து எல்லாமே எழுதியிருப்பேன், நீங்கள் வந்து பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். நான் இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ நிறைய பேருக்கு நான் வந்து இந்த அப்ளிகேஷன் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன், நானும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட அந்த ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டு வந்து இதை தான் போட்டிருக்காங்க. ஐபிஎல் வந்து ஒரு செப்பரேட் பிராண்டு. ஓகேங்களா, அந்த பிராண்ட் பார்த்திங்கன்னா ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட், அதுக்கப்புறம் என்பிஎஃப்சி, நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் செய்யப்பட்ட ஒரு என்பிஎஃப்சி. ஓகேங்களா, ப்ரைவேட் லிமிடெட் தான் இருந்தாலே பார்த்தீங்கன்னா லீகலாக எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வரைக்கும் நிறைய கோடி, ஓகேங்களா, நிறைய கோடிக்கும் மேலே இவங்க வந்து டிஸ்பர்சல் வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய வேல்யூபிள் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட இருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டு அந்த இதெல்லாம் பார்த்தலாம், 10,000 to 50,000 வரைக்கும் அவர் இப்போதைக்கு லோன் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, கொஞ்ச நாளே வந்து நிறைய பாப்புலர் ஆகிடுச்சு, நிறைய பேர் வந்து லோன் எடுத்துகிட்ருக்காங்க. இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லிமிட்டில் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் தாராளமாக இந்த அப்ளிகேஷனில் 10,000 ரூபாய் லோன் எடுக்கிறதுக்கு வரலாம். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் தான் இதில் அப்ரூவல். ஓகேங்களா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளிகேஷன் மாதிரிலாம் இல்லை, இதில் வந்தீங்கன்னா 10,000 ரூபாய் ஸ்டார்டிங் அப்ரூவல், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா
மினிமம் 15% ஏபிஆர் தான், இது ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 15%, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 36%. அது நீங்கள் எடுக்கக்கூடிய லோன் பொறுத்து இருக்குது, அதுக்கப்புறம் டைமிங்கை பொறுத்து இருக்குது, அதை டென்யூர் அப்படின்னு சொல்லுவாங்களா ரீபேமெண்ட் பீரியட், அது பொறுத்து இருக்குது. மினிமம் பார்த்தீங்கன்னா 6 மாதம், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 12 மாதம், அது ரீபேமெண்ட் பீரியடு. நீங்கள் அதுக்குள்ளே வந்து எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ப்ராசிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 0-2100 ரூபா வரைக்கும். ஸோ நீங்கள் ஹையர் அமௌண்ட் எடுக்கிறீங்கனா அது வந்து உங்களுக்கும் இந்த ப்ராசிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையராக வரும். கொஞ்சம் நீங்கள் வந்து கம்மியாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசிங் ஃபீஸும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வரும். இதில் வந்து பெனால்ட்டி இருக்குது. பெனால்ட்டி எப்போ இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டு எப்பயாச்சும் வந்து கட்ட தவறினாலோ இல்லை வேறு ஏதாச்சும் வந்து டிலே ஆகுதோ அப்படின்ற காரணம் ஏதாச்சும் காரணம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து பெனால்ட்டி போட்டு கட்டுற மாதிரி இருக்கும். பெனால்ட்டி கம்மி தான், ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் வந்து லோன் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் வந்து அப்படியே இருக்கு அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க அமௌண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டினால் போதும், ஓகேங்களா. யூஸ் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் கட்டினா போதும். இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா எல்லா அப்ளிகேஷனை கம்பேர் பண்ணால் இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது, ஓகேங்களா. ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டெல்லாம் இல்லை. இந்த NBFC-லாம் எவ்வளோ எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் இதில் இருக்குது. இப்போ 40,000 லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5,678 ரூபா தான் இன்ட்ரெஸ்ட் வரும், ஓகேங்களா. எல்லாம் டோட்டலாக சொல்ல போனோம்னா ஒரு 6,000-6,500 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, இதில் இருக்குது, நான் நம்ம வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேயும் வந்து பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்திய குடிமகனாக இருக்கணும், 21 வயசுக்கு மேலே இருக்கணும். இது கம்பல்சரி RBI அப்ரூவ் செய்யப்பட்ட அப்ளிகேஷனில், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் லோனு. அதுக்கப்புறம் இந்த எமர்ஜென்சியாக லோன் எடுப்பாங்களா அவங்களுக்கு மட்டும்தான் அதில் வந்து கொஞ்சம் இது. நிச்சயம் எல்லோரும் பார்த்திங்கன்னா 21 வயசுக்கு மேலே கம்பல்சரி இருக்கணும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம், அது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக கூட இருக்கலாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து யாரும் கேட்குறதில்ல, அதை வந்து நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டே கூட வந்து அப்லோட் பண்ணிக்கலாம், அது பெருசாக வந்து கேட்குறதில்ல. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா செல்ஃபி, பேன் கார்டு, ஆதார் கார்டு, இது இருந்தால் போதும், ஓகேங்களா. பெரிய விஷயம்லாம் இல்லை, இது எல்லோரும் காமனாக எல்லாருக்கிட்டே இருக்கிறதா. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து எலிஜிபிள் தான், ஓகேங்களா. இப்போ எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஈஸி லோனுக்கு நம்ம வெப்சைட்லேயும் பார்த்திங்கன்னா நான் கிளியராக கொடுத்துருப்பேன். இதில் அவங்க கொடுத்துருக்கிறத விட நான் கிளியராக கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. மொத்தமாக 10 ஸ்டெப்பு வந்து நான் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் பார்த்திங்கன்னா இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்டெப்பு தான் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள், அப்புறம் வந்து ஓடிபி மூலமா வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், அப்புறம் பேசிக் KYC டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் லோனுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிடுவீங்க. அப்புறம் உங்களுடைய KYC டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணுங்கள் குயிக் லோனுக்கு. அப்புறம் வந்து நாங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நான் வந்து அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். நான் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸில் வந்து நான் ஃபாலோ பண்ணேன், எப்படி நான் அப்ளை பண்ணேன் அப்படின்றத நான் வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சைன் அப் பண்ணும். மோஸ்ட்லி சைன் அப் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் இல்லை கூகுள் இந்த மாதிரி வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லோன் அப்ளை பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணும், ஓகேங்களா. அந்த இடத்துல வந்து லோன் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதாவது நேமு, டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து தப்பு இல்லாமல் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். தப்பாக என்டர் பண்ணிங்கன்னா அது மிஸ்மேட்ச் ஆகிடும். அப்படி மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க 90 நாளைக்கு, ஓகேங்களா. திருப்பி நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது இந்த அப்ளிகேஷனில், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பேன் டீட்டெயில்ஸும் ஆதார் டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா உங்கள் லோன் இதை வந்து செக் பண்ணுறதுக்காக, லோன் எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறதுக்காக. அது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசிங் போகும். அந்த ப்ராசிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், இவ்வளோக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆயிருக்கீங்க, உங்களுக்கு வந்து இவ்வளோ அப்ரூவல் பண்ணுறோம், நீங்கள் இதுக்குள்ளே எவ்வளோ வேணாலையும் வந்து லோன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிமேஷன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம். டைமிங் பார்த்திங்கன்னா 6-12 மந்த்ஸு, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பேன் கார்டும் ஆதார் கார்டும் வந்து அப்லோட் பண்ணும். இதை அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் டிஸ்பசல் பண்ணுறதுக்காகவும் ஆட்டோ டெபிட்காகவும் நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ்க்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். 5 மினிட்ஸ்லேயே வந்திருக்கும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகலாம் அவங்களுடைய பேங்க்கை பொறுத்து, ஓகேங்களா. இப்போது நீங்கள் தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். இந்த இஎம்ஐ மட்டும் பார்த்திங்கன்னா கரெக்டாக டைமுக்கு வந்து பே பண்ணிவிடுங்க. அப்படி நீங்கள் ஓவர் டிவோ இல்லை ஏதாச்சும் வந்து பண்ணுறீங்கன்னா சிபில் ஸ்கோரும் அடி வாங்கும், அதே போல் பெனால்ட்டி வந்து போட்டு கட்டுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. நல்ல அப்ளிகேஷன், நிறைய பேர் வந்து லோன் எடுத்திருக்காங்க. ஸோ நல்ல அப்ளிகேஷன் தான், எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள் மோஸ்ட்லி. ஏன்னா நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப
யூனிக்காக இருக்கும், சூப்பராக இருக்கும், எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். படிக்காதவங்க கூட பார்த்திங்கன்னா இதில் போய் ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு, அதை படிக்காதவங்கன்னா ஓரளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதும், எல்லாருமே வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோன்னு சந்திப்போம். பை நண்பர்.